No comments. Simply waste. You don't know what you're doing. என்ன தெரிகிறது? ஆறைக்கு அவனு லீடு இருக்க மாட்டான். லீடு எல்லாம் போயிடுவானுங்க. லீடு எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆறைக்கு உட்காந்தானா லேப்டாப் மூடி லேப்டாப் அப்படியே ஓப்பன் இருக்கும். கேம் எடுத்தனா ஆடா நாடி 8:30 வரைக்கும் 6:30 8:30 வரைக்கும் கேம் தான். 8:30 சாப்பிட போயிட்டு இப்போ நல்லா சாப்பிட்டு இப்படி தாங்க ஒரு ஒரு கதையாக சொல்லிட்டு வந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே பேசிட்டே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி சோழிங்கநல்லூர் போய் சோழிங்கநல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சோழிங்கநல்லூர் வந்து தான் வருவீங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ சோழிங்கநல்லூர்லேருந்து மறுபடியும் ஒரு ஆட்டோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோலாம் இல்லைங்க ரேட்டு. ஒரு 10 rupees நினைக்கிற ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா இது தனியாக இதுலேயே தனி ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees தான் கேட்டாங்க. நாங்கள் 3 பேர் மொத்தம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 30 rupees தான் கேட்டாங்க. கொண்டு வந்து ஒரு சந்தில் இறக்கிவிட்டு தம்பி இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்துடும் அப்படின்னாங்க. என்னடா திடீர்னு எங்கள் கூடையெல்லாம் வரையடா அப்படின்னு என் ஃப்ரெண்டை கேட்டேன். இல்லைடா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணேன் இந்த வாரம் எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு. ஸோ அவன் எங்கேயாச்சு லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னா லாங் டிரைவாக இரு இந்த லாங் டிரைவை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே திங்கிங்க எங்கேயா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் ஒன்று பட்டுனியம் வந்துச்சு. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போகலாமா அப்புறம் தாங்க யோசித்தேன். இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படியே பேசிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக பீச்சுக்கு வந்துட்டோம். ஒய்எம்ஆர் பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயும் சென்டரில் வந்து சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியல, இங்கேயும் சென்டரில் வந்து எங்கேயும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கடையில் இருக்குது. ஐஸ்கிரீமு அப்புறம் பாப்கார்னு என்னென்னமோ நிறைய கடை இருக்குங்க. மொத்தத்தில் பீச்சு பாருங்கள் சும்மா செமையாக இருக்குங்க. ஸோ ஒரு ஒரு பீச்சும் ஒரு ஒரு மாதிரின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியாக. நான் என்னென்ன சென்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசு. ஸோ ஓஎம்ஆர் பீச் சீரியஸாக வேறு லெவலில் இருக்குங்க, பாருங்கள் சுற்றி பாருங்கள். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல எப்போவுமே என்ட்ரன்ஸ் சொல்லி வராதிங்க, இடையில எங்கேயாச்சு ஸோ சென்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டிங்கன்னா கூட்டமே இருக்காதுங்க. ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மொத்தம் 3 பேர் வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோயம்புத்தூர் போகிறான், அதனால் பார்த்தீங்கன்னா அவனும் இந்த வாரம் வந்திருக்கேன் எங்கள் கூட. திரும்பி அவன் கோயம்புத்தூர் போயிட்டானே என்ன வரமாட்டான். ஸோ அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் தான். இதுக்கப்புறம் அவனும் வருவானுன்னு தெரியல, நம்ம மட்டும்தான் என்ன அடுத்த வள ஆகலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரப்போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வந்ததுக்கு பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே இப்படின்னு ஒரு 4-5 செல்ஃபிலாம் போட்டோம், ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், எல்லாமே பண்ணாங்க. பசங்களோட ஒரு கேங்காக வந்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இங்கே கேங்கில் இருக்காதுங்க. பார்த்திங்கன்னா கப்புள்ஸாக இருப்பாங்க சுற்றி சுற்றி. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம இப்படியே கடல் முன்னாடி நின்று போய் ஃபீல் பண்ணிட்டு. ஸோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு கடல்கிட்ட புலம்பிட்டு அப்படியே நம்ம திரும்பி என்ன தான் இருக்குதுன்னு அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு நம்மளும் அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதாங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஓஎம்ஆர் பீச் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் எவர்.